அனைத்து 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கும் வணக்கம். இந்த வருஷம் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு புதுமையான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய ஹாலிடேஸில் தான் அவங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துருப்பாங்க. பட் நீங்கள் உங்களுடைய ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட் வரப்போகுது, அதாவது உங்களுடைய 11th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்டில் இன்கேஸ் நீங்கள் ஒரு பாடமோ இல்லை ரெண்டு பாடமோ ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம் உங்களுக்கு சப்ளிமெண்டரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களா, அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் எழுதும்போது அது அரியர் எக்ஸாம் மாதிரி ரைட் பண்ணணுமா அப்படின்ற டவுட்ஸ் நிறைய பேருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முதல் ஃபெயிலியர்ஸ் இருக்குமா இல்லை ஆல் பாஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற டவுட்ஸும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுறது அந்த வீடியோ. இந்த இயர் 11th ஸ்டாண்டர்ட் ஆரம்பித்ததுலேருந்தே எக்ஸாம் இருக்குமா இருக்காதா அல்லது ஆல் பாஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற டவுட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையாவே இருந்தது. அதை தாண்டி கவர்மெண்ட் வந்து 10th, 11th, 12th முன்னக்கூட்டியே நமக்கு ஷெட்யூல் வந்து தெல்ல தெளிவாக கொடுத்துட்டாங்க. அந்த ஷெட்யூல் படி சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸாமினேஷனும் நடந்து முடிஞ்சிருச்சு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின் டஃப்பாக இருந்தது, எக்ஸாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்ததுன்ற மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வீடியோஸ்லேயே, அதாவது ஆன்சர் கீ வீடியோ நம்ம போட்டிருந்தோம், அதிலேயே தெரிவிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இந்த ரிசல்ட் வந்து 10th and 12th ஸ்டாண்டர்டுக்கு போன வாரம் வந்தது. ஸோ இந்த வாரம், அதாவது திங்கக்கிழமை வந்து 27ஆம் தேதி நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அஸ் யூஷுவல் ரிசல்ட் பார்க்கணும் அப்படின்னா tnresults.com போயிட்டு உங்களுடைய நம்பரும் டேட்டா ஆஃப் பர்த் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ரிசல்ட்ஸ் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் போட்டு மண்டேலேருந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் இப்போ வரைக்கும் ஸ்கூல் வந்து கிடையாது அப்படின்ற மாதிரியான எந்த அறிவிப்புகளும் வரலை. ஸோ நாளைக்கு அஷ்யூஷுவல் ஸ்கூல் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும், நீங்கள் ஸ்கூலில் தான் இருப்பீங்க. எதுக்காக இவங்க வந்து நீங்கள் லீவில் இருக்கும்போது ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் தானே, அதனால் உங்களுடைய ஸ்கூலுக்கே எல்லா ரிசல்ட்ஸும் வந்துடும். நீங்கள் ஸ்கூல் மூலமாகவே உங்களுடைய ரிசல்ட்ஸை தெரிஞ்சிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாமில் நீங்கள் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிட்டீங்க அப்படின்னா, ஒன்றோ அல்லது ரெண்டு சப்ஜெக்ட்லேயோ ஃபெயிலியர் ஆகிருக்கீங்க அப்படின்னா, 10th 12th எக்ஸாமினேஷனுக்கு கண்டக்ட் பண்ணுற மாதிரி, அதாவது நெக்ஸ்ட் மந்த் சொல்லியிருக்காங்க சப்ளிமெண்டரி எக்ஸாம், அது மாதிரி உங்களுக்கு சப்ளிமெண்டரி எக்ஸாம் கிடையாது. பட் அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் நடக்கும்போது உங்களுக்கு வந்து அரியர் எக்ஸாமாக அதை கன்சிடர் பண்ணி அந்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு ஷெட்யூல் கொடுப்பாங்க. நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போதே உங்கள் ஸ்கூலில் இருந்தே அந்த எக்ஸாமுக்கும் சேர்த்து உங்களுக்கு அப்ளை பண்ணிடுவாங்க. இப்போ இந்த அப்ளை பண்ண எக்ஸாமினேஷனு 11th ஸ்டாண்டர்டில் ஒரு ஷெட்யூல் போட்டு நெக்ஸ்ட் போர்டு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும்போது, அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயோ இல்லை கெமிஸ்ட்லேயோ ஏதோ ஒரு சப்ஜெக்ட்டில் நீங்கள் வந்து மார்க் குறைவாக எடுத்துருக்கீங்கன்ற பட்சத்தில் அந்த எக்ஸாம் 11th ஸ்டாண்டர்ட் கண்டக்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த எக்ஸாம் ரைட் பண்ணுவீங்க. அதனால தான் எப்போயுமே 11th and 12th ஸ்டாண்டர்டுக்கு ஒரே நாளில் எக்ஸாம் இருக்கிறது இல்லை. ஓகே மீடியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பெரும்பாலும் இதில் ஃபெயில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ எல்லாருமே ஆல் பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, எல்லாருமே நல்ல மார்க் கூட எடுப்பீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சு, 11th ஸ்டாண்டர்டில் உள்ள மார்க் வந்து நீங்கள் காலேஜ் வந்து போகிற டைமில் அட்மிஷன் டைம்லையோ அல்லது ஏதாவது கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடச்சிட்டாருனாலோ இந்த 11th ஸ்டாண்டர்ட் மார்க் எதுக்குமே கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஸோ இது ஜஸ்ட் ஃபார் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான். ஸோ இதில் மார்க் நீங்கள் கம்மியாக எடுத்ததை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸாக 12th ஸ்டாண்டர்டில் வந்து வைங்க. 12th ஸ்டாண்டர்ட் மார்க் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது, காலேஜில் அட்மிஷன் வாங்குறதுக்கும் சரி இல்லை ஃபியூச்சரில் ஏதாவது கவர்மெண்ட் வேலைக்கு போகும்போது அதனுடைய கட் ஆஃபுக்கும் சரி 12th மார்க் ரொம்பவே கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ 11th ரிசல்ட்டை பற்றி பெருசாக ஒரி பண்ணிக்காமல் 12th நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. உங்களுடைய ஃபஸ்ட் டே நாளைக்கு ஸ்கூல் போகும்போது பிரிஸ்காக போங்க, எல்லாமே பிளான் பண்ணுங்கள். உங்கள் கையில் ரொம்பவே குறைவான நாட்கள் தான் இருக்குது. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் நமக்கு மார்ச் 14 சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டேட்டை நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 250 டேஸ் கூட இல்லை. அதே ஒர்க்கிங் டேஸ்ன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 170 டேஸ் கூட இல்லை. ஸோ ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிங்க. இந்த 170 டேஸில் நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய மார்க்காக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எதையும் 11th ஸ்டாண்டர்டுடைய ரிசல்ட் எந்த விதத்துலையும் உங்கள் லைஃப்பை பாதிக்காது. அதில் ஜஸ்ட் ஒரு நீங்கள் ஒரு ஜஸ்ட் பாஸ் ஆனால் கூட போதும் தான். ஒரு சில மார்க்கில் நீங்கள் வந்து பாஸ் ஆகணும்னா கூட கவலைப்படாதீங்க, நெக்ஸ்ட் அரியர் எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்கள் சேனலில் உள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோஸ் சந்திக்கிறேன். பாய்.